Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி முட்டை பணியாரம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்கு 3, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, கருவேப்பில்லை, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், உப்பு தேவையான அளவு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதை வதக்கியும் செய்வாங்க, இப்படி டைரெக்டாகவும் போட்டு செய்யலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை பணியாரத்துலேயே இது ஒரு ஈஸியான மெத்தடு. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வதக்கி செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ பணியார கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றிக்கலாம். பணியார பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பணியார ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஒரு சைடு பணியாரம் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்காமல் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வதக்காமல் இப்படி செஞ்சு காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பணியாரமும் ரெண்டு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. ஒவ்வொரு சைடும் 2-2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். இப்போ பணியாரத்தை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அருமையான முட்டை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இதை செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாஸோட சர்வ் பண்ணும்போது இன்னமும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எங்கள் சேனல் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.